Hi friends, in this channel, we will see a recipe for you. Mint pulao. How do you make it? Mint pulao, what ingredients do you need? You can clean it. சோம்பு வந்து ஒரு கால் டேபிள்ஸ்பூன் போல எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் போல தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்ங்க பாருங்க மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் புதினா சேர்த்துறறங்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணையும் ஆட் பண்ணி தண்ணி சேக்காம நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க தேவைப்பட்டா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கணும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இது நல்லா நைஸா அரைச்சு வந்திரலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஆட் பண்ணேன் நம்ம புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கனால அதுலயே தண்ணி இருக்கும் இங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ அடுப்புல குக்கர் வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணப் போறோம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யப் போறோம் தாளிச்சிரலாங்க சோம்பு போட்டுறேன் முந்திரி ஆட் பண்ணிடலாம் முந்திரி வதங்கனதும் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினாவை ஆட் பண்ணிடலாம் நல்ல வாசனை வருங்க நெய் எண்ணெய் இந்த புதினா வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்க புதினா வந்து ரொம்ப சீக்கிரமா அரைச்சு வச்சிராதீங்க அரைச்சு வச்சிட்டீங்க புதினா வந்து கலர் மாறிடும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்டா புதினா அரைச்சிட்டு உடனே சாதம் தாளிச்சிருங்க அப்பதான் வந்து நமக்கு கரெக்டா அந்த கிரீன் கலர் ஆப்டா கிடைக்கும் இல்லனா கொஞ்சம் டார்க் கிரீன் மாதிரி ஆயிடும் அதனால தான் அந்த புதினா அரைச்சது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் போல வதங்க விட்டா போதும் ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவேன் பாஸ்மதிக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேங்க தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட வேண்டியதுதான் கரெக்டாக இருக்குங்க லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க மீடியம்ல வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கும் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும் விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ப்ரெஷர் போயிடுச்சு பாருங்க ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூடாக இருக்கும் பொழுது நம்ம கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சாதம் நல்லா உடஞ்சிருங்க அதனால் நம்ம இந்த வடை திருப்புறதுக்கு பார்த்தீங்களா வடக்கொத்தின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ரைஸை கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரைஸ் வந்து உடையாது நல்லா ஒத்த ஒத்தையாக இருக்கும்
பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரைஸு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மின்ட் புலாவ் சூப்பராக இருக்குங்க சிம்பிள் ரெசிபிங்க ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும் ரைத்தாவோட நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பிளேட் காலி ஆகிடும் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ